ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம்மேடாக டோரிமான் ஸ்டேஷனரி கிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் தான் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட்டான ட்ரெஸ் வாங்கின கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துருக்குறேன் அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி எடுத்து ரெண்டாக ஃபோல்டிங்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ண அந்த பிளேஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் இந்த மாதிரி திக்கான சார்ட் எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைட் வெயிட்டான கார்ட்போர்ட் மேலே இந்த கலர் பேப்பரை நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ இந்த கார்ட்போர்டுக்குள்ளாடி சார்ட்டை அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறேன் நார்மல் க்ளூ மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்ட வந்துட்டு டிஃப்ரெண்டாக க்ளூஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிக்யிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன க்ளூ அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே டோரிமான் அப்படிங்கிற லோகோ ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எழுதக்கூட செஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் கூட ஒட்டிக்கோங்க இப்போது நம்ம அந்த சைடில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணணும் ஸோ மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட ஸ்மால் ஸ்கேலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டேன் ஸோ ஒரு டென் சென்டிமீட்டர் மட்டும்தான் எனக்கு வந்து மார்க் பண்ண முடிஞ்சுது நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளோட ஸ்கேல் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதில் வந்து டாட்டட் நான் வந்து கொடுத்துக்குறேன் டாட்டட் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் லாங் லாஸ்டிங்காக வரணும் அப்படின்னா டேப் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் நோட்புக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு டோரிமான் ஸ்டிக்கர் நான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ஷீட் எடுத்து அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அனதர் சைட்லேயுமே கொஞ்சமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது நோட் புக் வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்ல வேணுமோ அவ்வளோ திக்னஸில் நீங்கள் வந்துட்டு பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டுமே எடுத்திருப்பேன் இது எதுக்காக அப்படின்னா நோட் புக்கோட லாஸ்ட் பேஜில் வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் திக்னஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் லைட் வெயிட்டான கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் லே கார்ட் கார்ட்போர்டுக்கு மேலே அந்த ஸ்டிக்கரை ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் நான் ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன் ஓகே ஹோல்ஸ் மாதிரி போட்டு ரிப்பன் மாதிரி அட்டாச் பண்ணிக்க போகிறேன் இதுவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம ஸ்கூலுக்குமே கொண்டுட்டு போகலாம் ஓகே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் பண்ணி எப்படியுமே வந்துட்டு அது வேஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன் ஸோ அதுக்காக நான் சின்னதாக பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் இதில் கொஞ்சம் பெருசாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து லைட் வெயிட்டான கார்ட்போர்டில் ஒட்டி உள்ளாடி பேப்பர்ஸ் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரிப்பன் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க ரிப்பன் இல்லை அப்படின்னா கீச்செயினில் உள்ள அந்த ரிங் மாதிரி இருக்கும்ல ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இந்த மாதிரி நம்ம எழுத கூட செஞ்சுக்கலாம் ஓகே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திக்கான சார்ட் எடுத்துருக்குறேன் சார்ட் எடுத்து இந்த மாதிரி க்ளவுட் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் அதே ஸ்கொயர் ஷேப்பில் வச்சாலும் நோ ப்ராப்ளம் உள்ளாடி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதாவது ரெக்டாங்கல் ஷேப்பு வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் சைடில் உள்ள ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா இன்னர் பீஸுமே நம்ம கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து இதில் ரவுண்ட் ஷேப்பில் அதாவது டோரிமானோட ஹெட் ஷேப் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பண்ணியாச்சு சென்டரில் உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் அப்படியே ஆன்லைன்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்தது ஸோ இதே மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் பெரிய ஸ்டிக்கரும் நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சின்னதும் ஒட்டிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பெருசு ஒட்டலாம் இருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டான கார்ட்போர்டு எடுத்துருக்கிறேன் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணிவிட்டு அவுட்டர் சைடில் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை க்ளவுட் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு பின்னாடி வச்சு நம்ம ஒட்டி விட்டுடலாம் நார்மல் க்ளூ வச்சே நம்ம ஒட்டிக்கலாம் நம்மளோட நோட் புக்கில் ஒட்டும்போது ஃபெவிக்விக் இல்லை ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம் நார்மலாக ஃபெவிகால் இருக்கும்ல அது யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் உள்ளதே நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோரிமான் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா ஸோ அதை எடுத்து போய் நம்ம ஒட்டிக்கலாம் நான் சின்னதே ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு டிசைன் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன் ஒட்டிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம எரேசரை டெக்கார் பண்ணிடலாம் ஸோ எரேசர் நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் ஓகே இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எரேசர் ஃபுல்லாகவே நம்ம ப்ளூ கலரில் வந்துட்டு ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலரில் நான் கலர் ஷீட் எடுத்து ஒட்டிக்க போகிறேன் இது வந்து திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியான ஷீட் ஓகே நார்மலாக உள்ள செவன்டி ஜிஎஸ்எம் திக்னஸ் இல்லை இது அதை விட கொஞ்சம் அதிகமான திக்னஸ் தான் ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒட்டிக்கலாம் ஓகே ஒட்டினதுக்கு அப்புறமா டோரிமான் நீங்க எழுதவும் செஞ்சுக்கலாம் வரையவும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வரையணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு பவுடர் பாட்டில் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் போட்டிருப்போம் ஸோ அதுவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்க அதில் நான் வந்து டேரெக்டாக வரைஞ்சிருப்பேன் டோரிமான் ஓகே நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு டோரிமான் ட்ராயிங்ஸ் அப்படின்ட்டு போட்டிங்க அப்படின்னா வரும் ஈஸியாக வரையக்கூடியதும் வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒட்டியாச்சு நான் அங்கங்கே கொஞ்சமாக டாட் வச்சுக்கிறேன் ஓகே இன்னொரு டோரிமான் பேக் சைட்லேயும் ஒட்டிக்கலாம் பட்டை வந்து நான் ஒட்டலை இது மட்டுமே போதும் அப்படின்ட்டு விட்டுறேன் பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி உள்ள எரேசரை தான் ரீயூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் ஓகே எரேசர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ப்னர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஜெல்லி வாங்கின ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கிறேன் ஓகே அதில் சென்டரில் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக மார்க் பண்ண முடியல ஸோ நான் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட பென்சில் இன்சர்ட் ஆகிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா உள்ளாடி பக்கத்துலேருந்து நம்ம ஷார்ப்னரை அட்டாச் பண்ணிக்கலாம் அப்போ வந்துட்டு நம்ம ஈஸியாக ஷார் பண்ணி டஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ட்ரை பண்ணியிருக்கிறேன் உங்கள் கிட்ட வேஸ்ட்டாக போனால் ஏதாவது பிளாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா கேப்பு இல்லை பாட்டிலோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய பாட்டில்ஸோட கேப் எல்லாம் இருக்கும் அதை ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ப்ளூ எஃபெக்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது இந்த எஃபெக்ட்லேயே விட்டுட்டு அப்படியே அதுக்கு மேலே டோரிமான் விட்டினாலும் நல்லாயிருக்கும் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன் பெயிண்ட் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பெயிண்ட் பண்ணி அது நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் உள்ள ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் இந்த ஸ்டிக்கரை கொண்டு போய் அண்ட் இன்னைக்கு கிவ்அவையோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஸோ எல்லாருமே நீங்கள் வந்துட்டு செக் பண்ணுங்க கண்டிப்பாக கிவ்அவையில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க டிஃப்ரெண்டான பிரைஸஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ ஷார்ப்பனர் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பென்சிலை நம்ம டெக்கர் பண்ணிக்கலாம் ஸோ பென்சில் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறமா கலர்ஸ் அலோட்டே எடுத்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்க போகிறேன் நம்ம யூனிகார்னில் ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுலேயுமே பென்சில் டாப்பர் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்க போகிறேன் கவர் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து உங்களுக்கு டோரிமானோட பிக் நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி டேப் இருக்கு இல்லையா அந்த ரிங் வந்துட்டு எடுத்துருக்குறேன் ஸோ எடுத்து இந்த மாதிரி திக்கான ஷீட்டில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த டேப் இருக்கு இல்லையா அதை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வச்சு நம்ம ஒட்டிக்கணும் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கணும் நம்மளோட பென்சில் வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகுற மாதிரி ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கணும் ஸோ அந்த பென்சில் அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் கரெக்டாக இன்சர்ட் ஆகும்போது நம்மளோட டாப்பர் வந்து கலண்டு வராது லாங் லாஸ்டிங்காக அதிலே இருக்கும் லாஸ்ட்டு நம்ம வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணுறது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டேன் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இன்சர்ட் ஆகலை ஸோ இன்னுமே கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ கரெக்டாக இன்சர்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிக்கலாம் நான் ஃபெவிக்விக்கிறதில்ல அது யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி டோரிமான் ஸ்டிக்கர் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒட்டிக்க போகிறேன் ஸோ ஃபெஃபிக்விக் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஓகே நார்மல் க்ளூ இதில் ஒட்டாது இதில் குளூகன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கன் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபெஃபிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிபாண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த சைடுமே நம்ம இதை ஒட்டிக்கலாம் ஓகே ஒட்டிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீட்டாக ஒட்டிக்கோங்க அது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது நீட்டாக இருந்தால் நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீட்டாக பண்ணி சைடில் எல்லாமே க்ளூ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோரிமான் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு போய் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒட்டிக்கலாம் ஹெட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி ஒட்டினாலும் நோ ப்ராப்ளம் ஸோ ஹெட் மட்டும் தனியாக ஒட்டினா நல்லா இல்லை ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்மளோட பென்சில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் இனியுமே ஒரு பாக்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் வீடியோ லென்த் ஆனதால் நான் வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட்டு போடுறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கிவ்அவையில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்மளோட ஃபஸ்ட் கிவ்அவே ஸோ மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ